friends, in the video la nama shift reduce parser ku or example problem da paaka porom. Idu vandu or 8 mark question, okay va? So idu vandu paathukitingna ungalku useful ah irukum, romba easy aanadhu. Oru thadava oru sum paathukitaale podum, nama vandu ella sum nammale solve pannirala. Ipdi dhaan solve pannom abingaradha illa rendu rendu idhula operation irukku, okay va? Enna na shift onnu reduce onnu, okay va? Shift na enna pannuvona, ipo indha string iruka, ipo vandu a okay, இந்த மாதிரி இருக்குனா ஷிஃப்ட் பண்ற ஆபரேஷன்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருந்து ஒண்ணனா நம்ம கீழ எடுத்துட்டு போயிடுவோம். இந்த சைடு எடுத்துட்டு வந்துருவோம். ஓகேவா? இப்படி ஒரு மூணு டேப்லர் காலம் மாதிரி இருக்கும். இது இப்ப வந்து என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்துரும். அடுத்து இது இப்படி வரும். அடுத்து ஏ கமா இந்த மாதிரி ஒண்ணனா நம்ம வந்து ஷிஃப்ட் அப்படின்னு எடுத்துட்டு வந்துருவோம். ரெடியூஸ்னா என்ன பண்ணுவோம்னா இப்ப நமக்கு இங்க வருது இல்ல ஏன்னு இருக்கு. அப்ப ஏனா இங்க எங்க இருக்கு? ஏ இங்க இருக்கா? இந்த ஏக்கு பதிலா நம்ம எஸ் னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். அந்த ரீப்ளேஸ்ங்கறத ரெடியூஸ் ஆப்ஷன், ஓகேவா? சோ அதுதான் வந்துட்டு இதுல ரெண்டு கான்செப்ட் தான் இருக்கு. இத வச்சு நம்ம யூஸ் பண்ணி இந்த இன்புட் ஸ்ட்ரிங்க யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுனா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இங்க நமக்கு எதுல ஆரம்பிச்சிருக்கு? எஸ்ல ஆரம்பிச்சிருக்கு. இந்த எஸ் நம்ம வந்து கடைசியில கொண்டு வரணும், அவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப இங்க ஈல இருந்துச்சுன்னா இ கொண்டு வரணும், டீல இருந்துச்சா டி கொண்டு வரணும், அவ்வளவுதான். ஓகே, ஈஸியா இருக்கா? இந்த ஷிஃப்ட் ரெடியூஸ் இதை வச்சுதான் நம்ம பண்ண போறோம். ஓகே, ப்ராப்ளம்குள்ள போலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி 3 டேப்லர் காலம்ஸ் வந்து போட்டுட்டோம், ஓகேவா? இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா இது வந்து ஸ்டாக்னு எழுதிக்கணும். இது இன்புட் பஃபர், இது வந்து பார்சிங் ஆக்ஷன். ஓகே, இங்க என்ன பண்ண போறோம்னா ஸ்டாக்கோட இனிஷியல் சைன் எப்பவுமே வந்து டாலர் சைன்ல வந்து போட்டுக்கலாம். அடுத்து இன்புட் பஃபருங்கிறது இன்புட் ஸ்ட்ரிங். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அது இன்புட் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, பிராக்கெட் ஏ இது. ஓகே, முடிச்சுட்டு இங்க என்ன பண்ணணும், டாலர் சைன் வந்து போட்டுருங்க, ஓகேவா? இன்புட். அடுத்து வந்து பார்சிங் ஆக்ஷன் வந்து இப்ப நம்ம ஷிஃப்ட் பண்ண போறோமா ரெடியூஸ் பண்ண போறோமா அப்படிங்கறது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க என்ன இருக்கு, ஒரே ஒரு பிராக்கெட் இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கொண்டு வந்துடலாமா? ஓகே, அதே மாதிரி இங்க வந்து சைன் இந்த மறந்துடக்கூடாது. ஓகே, டாலரு அதே மாதிரி இங்க டாலர் மறந்துடக்கூடாது. இதுக்கப்புறம் கீழே ஃபுல்லா இந்த டாலர் சைன் வந்துட்டேதான் இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டே இருக்கும், ஓகேவா? சோ இப்ப வந்து ஷிஃப்ட் ஆக்ஷன் பண்ணுவோமா. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன நம்ம இந்த ஸ்டெப்புக்கு எழுத போறத மேலே பண்ணிட போறோம். ஓகே, என்ன ஆக்ஷன் அப்படிங்கறத ஷிஃப்ட். இப்ப ஷிஃப்ட் பண்றதுனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்ம இங்க மூவ் ஆயிரும். இந்த டாலர் சைன் வந்துருச்சு, இந்த பிராக்கெட் வந்துருச்சு, ரிமைனிங் இருக்கிற இன்புட் அப்படியே எழுதிக்கலாம். என்னென்ன இருக்கு, பிராக்கெட் ஏகமா ஏ ரெண்டு பிராக்கெட்டு டாலர் சைன். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், இந்த ஏவை ஷிஃப்ட் பண்ணலாமா? ஏன்னா எதுவுமே ரெடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்க வந்து பாருங்க, இப்ப ரெடியூஸ் பண்றதுனா ஒரு பிராக்கெட் எல்லு இன்னொரு பிராக்கெட் இருந்தா எஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஒரு பிராக்கெட்டுக்குலாம் நமக்கு எதுவுமே கிடையாது. அப்ப என்ன பண்ணுவோம், எதையாவது ஒண்ணு ஷிஃப்ட் பண்ணதான் வேணும். சோ ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஷிஃப்ட் பண்ணா என்ன சொல்லிருக்கோம், டாலர் இதெல்லாம் அப்படியே வந்துரும், இங்க இருக்கிறது இங்க வரும், அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா? இவ்வளவுதான் கான்செப்ட். மிச்சம் என்ன ரிமைனிங் இருக்கு, இங்க கமா இருக்கு, பிராக்கெட்டு ஏ கமா ஏ ரெண்டு பிராக்கெட்டு டாலர் சைன். ஓகே, சோ இப்ப என்ன பண்ணலாம், இங்க வந்து ஏன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ இங்க ஏ இங்க இருக்கா? இப்ப நம்ம ஷிஃப்ட் பண்ணலாமா? இந்த ஏக்கு பதிலாக என்னன்னு ஷிஃப்ட் பண்ணலாம், எஸ் ன்னு வந்துட்டு ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஷிஃப்ட் கிடையாது, ரெடியூஸ். அப்ப என்ன பண்றோம், இங்க ரெடியூஸ் இங்க இருக்கிறதா நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். நம்ம என்ன பண்ண போறோம், ஏவை எஸ் ன்னு மாத்த போறோம். ஸோ அப்ப இங்க என்ன ஆப்ரேஷன் வரும், டாலர் பிராக்கெட் இந்த ஏக்கு பதிலாக எஸ். ஓகே, நம்ம இந்த பிராக்கெட்டை ஒன்றும் பண்ணலை, அப்படியே தான் வச்சிருக்கோம். இந்த எஸ்ஸை தான் வந்துட்டு இந்த ஏவை தான் எஸ் ன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் எல்லாமே அப்படியே தான் இங்கே இன்புட் ஸ்ட்ரிங்கில் வந்துடும். ஓகே, டாலர் சைன். இப்போ என்ன ஆப்ரேஷன் பண்ணலாம், மறுபடியும் இங்கே கமா தான் இருக்குது, நம்ம எதையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷிஃப்ட் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஷிஃப்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஷிஃப்ட்னா என்ன பண்ணுவோம், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது இங்கே வந்துடும், அப்போ மிச்சம் இருக்கு இங்கே எல்லாத்தையும் எழுதிடலாமா? இங்கே கமா வந்துருச்சு, ரிமைனிங் என்ன இருக்குது, ஏ கமா ஏ ரெண்டு பிராக்கெட்டு டாலர் சைன். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் கொஷின் எழுதிக்கிட்டேன், ஏன்னா நமக்கு தெரியல, நம்ம இதை வச்சு தான் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு எஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம், இப்போ என்ன கமா தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம இந்த பிராக்கெட்டை இங்கே எங்கிட்டு கொண்டு வரலாம். ஸோ ஷிஃப்ட் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ என்னது, டாலர் எஸ் இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும், இந்த ஒரு பிராக்கெட் இங்கே வந்துச்சு. ஓகே, அடுத்து ரிமைனிங் என்னென்ன இருக்குது, ஏஏ ரெண்டு பிராக்கெட்டு டாலர். ஓகே, அடுத்து ஏ இருக்குது, ஏ என்ன பண்ணலாம் நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாமா இங்க? ஏன்னா வந்துட்டு இங்க இருந்தா தான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். இங்க வச்சு என்ன பண்றது, இங்க என்ன பண்ணலாம், நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப என்ன அப்படியே எல்லாமே நம்ம போட்டுட்டோம், இங்க இருக்க ஏ இங்க வந்துருச்சு. ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்து இங்க எல்லாமே அப்படியே வந்துடும். ஓகே ஃபைன், இப்போ என்ன ஆயிடுச்சு, இங்க ஏ வந்திருக்கு. இந்த ஏவை என்னவா மாத்தலாம், எஸ்ன்னு மாத்தலாமா? அப்ப என்ன ஆப்ரேஷன் பண்ணணும், ரெடியூஸ் ஆப்ரேஷன். ரெடியூஸ் எஸ் டென்ஸ் டு ஏ. ஓகே, ஸோ எஸ் டென்ஸ் டு ஏ பண்ணலாமா?
இது மாதிரி நீங்களா உங்களுக்கு எப்படி தோணுதோ பண்ணலாம். கடைசியில ஆன்சர் மட்டும் நம்ம கரெக்டா வந்தா ஓகே, ஓகேவா? அவ்வளவுதான். ரெடியூஸ் ஆப்ஷன், ஷிஃப்ட் ஆப்ஷன், நீங்க என்ன பண்றதுனாலும் ஓகேதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு ஆன்சர் கரெக்டா வரணும், அவ்வளவுதான். ஓகே, எஸ் பிராக்கெட்டு என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஏக்கு பதிலா எஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம், ஓகேவா? ஓ சாரி, இந்த பிராக்கெட் வராது. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், ஏக்கு பதிலா எஸ்ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். நென் இது எல்லாமே அப்படியே வந்துருமா? ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், இந்த பிராக்கெட்டுக்கு இங்க போட்டுடலாமா? சோ என்ன பண்ணுவோம், என்ன ஆபரேஷன் அது? ஷிஃப்ட் ஆபரேஷன். சோ ஷிஃப்ட், சோ என்ன பண்ணணும், இந்த கமா இங்க வந்துருமா? அப்ப டாலர் எஸ் எஸ் ஒரு கமா, அடுத்து இது எல்லாமே இங்க வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணலாம், நம்ம இங்க எஸ் வந்துட்டு இங்க இருக்கு இல்ல, வெறும் எஸ் மட்டும் இருக்குல்ல, இதை எல்லாம் மாத்திக்கலாமா? ஓகே, இந்த ரெண்டு எஸ்ஸுக்கும் வந்துட்டு நம்ம எல்லாம் மாத்த போறோம், ஓகேவா? இப்ப டாலர் இங்க என்ன ஆபரேஷன் வரும், ரெடியூஸ், என்னவா மாத்த போறோம், எல்ல வந்துட்டு இங்க எஸ் இருக்கிற இடத்துல எல்ல ரீப்ளேஸ் பண்ண போறோம், எல் பிராக்கெட் எல் கமா. ஓகே, புரிஞ்சிச்சா? அவ்வளவுதான். அடுத்து டாலர் டாலர் சைன், ஓகேவா? இல்ல நீங்க ஃபர்ஸ்டே வந்து இங்க மாத்துறதுனா கூட மாத்திருக்கலாம். இப்ப வந்துட்டு இந்த எஸ் பதிலா எல் மாத்திருக்கலாம், அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்ல இந்த எல் மாத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே ஒண்ணுதான், ஓகேவா? வேற என்ன, எஸ் ரெடியூஸ் எல் டென்ஸ் எஸ் மாத்தியாச்சா? இப்ப இங்க என்ன ஆபரேஷன் பண்ணலாம், மறுபடியும் வேற ஏதாவது மாத்த முடியுமா? இந்த இந்த ரெண்டு பிராக்கெட் இருந்தாலும் எஸ்ன்னு மாத்தலாம், அதுவும் மாத்த முடியாது. சோ என்ன பண்ணலாம், ஏன்னு மாத்திக்குவோமா? நம்ம இந்த ஏ வந்துட்டு இங்க ஷிஃப்ட் பண்ணிக்கலாமா? சோ அப்ப ஷிஃப்ட் ஏவை பண்ண போறோம். சோ அப்ப என்ன ஆகும், டாலர் எல் கமா பிராக்கெட் எல், இந்த ஏ இங்க வந்துரும், அடுத்து இங்க இருக்க எல்லாமே அப்படியே இருக்கும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த ஏ வந்துட்டு இங்க எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் இல்ல. இப்ப எங்க இருக்கு, ஏ எஸ்க்கு இருக்கு. சோ அப்ப நம்ம எஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாமா? சோ ரெடியூஸ் எஸ் டென்ஸ் டு ஏ. ஓகே, இப்ப இங்க என்ன ஆகும், எல்லாமே அப்படியே வந்துரும், எல் பிராக்கெட்டு எல் ஏக்கு பதிலா எஸ் வந்துடும். ஓகே, அப்புறம் இங்க அப்படியே இருக்கும் இந்த இன்புட் எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போ வந்துட்டு இங்க எல்லா எல்கமா எஸ்ங்கிறது இங்க இருக்கா, என்னன்னு இருக்கு, எல்லுன்னு இருக்கு. ஸோ அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? ஸோ அப்ப என்ன பண்ணிக்கலாம், ரெடியூஸ் என்னன்னு ரீப்ளேஸ் பண்ண போறோம், எல்லுன்னு ரீப்ளேஸ் பண்ண போறோம், எது ரெண்டையும், எல்லையும் எஸ்ஸையும். ஓகே, இப்போ எல் எஸ் இருக்கிற இடத்துல எல்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? என்ன பண்ண போறோம், இந்த பிராக்கெட் எல்லாமே அப்படியே தான் இருக்கு, எல் எஸ் இருக்கிற இடத்துல எல்ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஓகே, இது ரெண்டு பிராக்கெட்டு டாலர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேஷன் பண்ணலாம், இங்க பிராக்கெட் தான் இருக்கு, அப்ப என்ன பண்ண முடியும், ஷிஃப்ட் தான் பண்ண முடியும். ஸோ ஷிஃப்ட் என்ன பண்ணலாம், ஷிஃப்ட்னா எல்லாத்தையும் அப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட் இங்க வந்துடும். ஓகே, இங்க ரிமைனிங் இருக்கிறது ஒரே ஒரு பிராக்கெட், இங்க ஒரு பிராக்கெட் போயிடுச்சு, இங்க ஒன்னு ஷிஃப்ட். இப்போ என்ன பண்ணலாம், ஏதாவது ரீப்ளேஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா? இங்கே பார்த்தோம்னா ரெண்டு பிராக்கெட்டு எல், இப்போ இதே பாருங்க, ஏன் இங்கேயும் பிராக்கெட்டு எல். டோட்டலாகவே நம்ம வந்து என்னன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம், எஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம், கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ண போறோம், ரேடியோஸ் எஸ்ஸை வந்துட்டு எப்படி நம்ம அது என்ன எதை வந்து எஸ்ஸாக ரீப்ளேஸ் பண்ண போறோம், பிராக்கெட்டு எல் இந்த கண்டிஷனுக்கு. ஓகே, அப்போ இங்கே எப்படி மாறும், பிராக்கெட்டு எல் கமா இந்த இதுக்கு பதிலா எஸ். ஓகே, புரிஞ்சிருச்சா? இந்த ரெண்டு பிராக்கெட்டுக்கும் தான் நம்ம எஸ்ன்னு போட்டிருக்கோம், அதுக்கு இங்க தனியா பிராக்கெட் போட்டுறக்கூடாது. ஓகே, இங்க என்ன இருக்கு இன்புட்டு, ஒரு பிராக்கெட்டு டாலர் சைன். ஓகே, புரிஞ்சிருச்சா? ஸோ இப்படிதான் போடணும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேஷன் பண்ண போறோம், இப்போ வந்துட்டு வேற என்ன பண்ணலாம், இங்க ஒரே ஒரு பிராக்கெட் தான் இருக்கு, அப்ப ஷிஃப்ட் பண்ணிக்கலாமா? ஷிஃப்ட் பிராக்கெட்டு என்ன வரும், டாலர் எல் ஆஃப் எஸ் இந்த பிராக்கெட் இங்க வந்துடும், அடுத்து இங்கே ஒரு டாலர் மட்டும்தான் இருக்கு, நம்ம கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. என்ன ஆகணும், இங்கே வந்துட்டு டாலர் சைன் வரணும், இங்கே எஸ் வரணும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், எல் ஆஃப் எல்கமா எஸ் எல்கமா எஸ்ங்கிறது என்னது, எல். ஸோ அப்போ நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா, ரெடியூஸ் எல் டென்ஸ் டு எல்கமா எஸ். இப்போ எல்கமா எஸ்ல இருக்கிற இடத்துல எல் போட போறோம் ஷிஃப்ட்டு, நம்ம பிராக்கெட்லாம் ஒன்றும் பண்ணல, இந்த இதுக்கு பதிலாக எல் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் பிராக்கெட், இங்க நல் சைன் டாலர் சைன். ஓகே, இப்போ இங்க என்ன பண்ண போறோம், இது என்னவா இருக்கு பாருங்க, ரெண்டு பிராக்கெட் எல், அப்ப ரெண்டு பிராக்கெட் எல்ங்கிறது எஸ், அப்போ என்ன ஆகுது கடைசியில, ரெடியூஸ் எஸ் டென்ஸ் டு பிராக்கெட் ஆஃப் எல். ஓகே, ஸோ அப்ப டாலர் சைன் எஸ், ஓகேவா? இங்கே டாலர் சைன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, இதுதான் வந்துட்டு ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர்ஸ் தான்.
ஓகேவா? சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான், இவ்வளவுதான் வந்துட்டு இது என்ன இன்புட் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சுட்டு இந்த ஷிஃப்ட் ரெடியூஸ் அதை வச்சு நமக்கு என்ன வரணும், இங்க இருக்கிறது ஆன்சரா கடைசியில வரணும். அதுக்கப்புறம் இந்த இன்புட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒவ்வொரு டைம் ரெடியூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க, ரெடியூஸ் ஆகி இந்த டாலர் சைன் வரணும். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். ஓகே, புரிஞ்சிருச்சா? அண்ட் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வேணும் அப்படின்னா பிளேலிஸ்ட் இருக்குது, வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.